இனிமேல் எந்த மோசடி விளம்பரத்தில் நடிச்சாலும் அதில் தோன்றி நடிக்கிற நடிகர் நடிகைகளும் ஏழ்ரை காத்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சட்டம் வந்த பிறகு அடக்க ஒடுக்கமாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிலர். சீட்டு கம்பெனி, வேலை சம்பளத்துடன் படிப்புன்னு உதார் காட்டும் கல்வி நிறுவனங்கள், இப்படி எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சிட்டு இருந்த நடிகர் நடிகைகளுக்கு இப்படி கிடுக்குப்பிடி விழுந்தாலும், பிரச்சனையே இல்லாத விளம்பரங்கள்னு சில இருந்தாலும் அதுல கூட தலை காட்ட மாட்டேன், அது என் பாலிசின்னு வாழும் அஜித் மாதிரியான சிலரில் இப்ப ராஜ்கிரணும் ஒருவராக இருக்கிறார். எல்லா படத்திலயும் வேஷ்டி கட்டிட்டு வர நீங்க ஏன் அந்த வேஷ்டி விளம்பரத்துல கூட நடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்படி ஒரு அற்புதமான பதில அவர் விட்டிருக்காரு. இப்ப நான் கட்டிட்டு இருக்க வேஷ்டி 140 ரூபாய், இதோட அடக்க விலை 50 ரூபா தான் இருக்கும். மார்க்கெட் லாபம், கமிஷன் எல்லாத்தையும் சேர்த்து விற்கப்படுறதால இது இவ்வளோ ரேட்டு. இதை விட குறைஞ்ச விலை வேஷ்டிகள் 50 ரூபாய்க்கு கிடைக்குது. இதை ஏழை மக்கள் வாங்கி உடுத்துறாங்க. இப்ப நான் போய் அது மாதிரியான விளம்பரங்கள்ல நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட சம்பளம் டிவியில அந்த விளம்பரத்தை ஒளிபரப்ப ஆகும் செலவுன்னு நிறைய சேர்த்து 50 ரூபாய் வேஷ்டியை 200 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை வரும். அதுக்கு நான் உடந்தையா இருக்கக்கூடாது இல்லையா, அதனாலதான் நடிக்கல என்றார். இந்த பாலிசியை எல்லாரும் பின்பற்றினால் குறைந்தபட்சம் மன நிம்மதியாவது மிச்சமாகும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.